வணக்கம். உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோச் டாக்டர் செந்தில் குமார். ஆரோக்கிய வாழ்வில் அக்கறை கொண்ட உங்களை மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் வெல்கம் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேங்க. இன்றைக்கி நம்ம ஹார்ட் ஹெல்த்தை பற்றி பேச போகிறோம். ஹார்ட் இதயம் அப்படிங்கிறது ஒரு பம்பு தான். பட் இந்த பம்பு தான் வந்து என்னன்னா ஆக்சிஜனும் புரதமும் நியூட்ரியன்ஸும் எல்லாம் கலந்த பிளட்டை உடம்புல எப்படி அத்தனை உறுப்புகளும் சர்க்குலேட் பண்ணுது. இதன் காரணமாக தான் அந்த உறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்குது. பட் சம்டைம்ஸு நம்ம தவறான வந்து உணவு பழக்கங்கள், பழக்க வழக்கங்கள், அதாவது லாங் ஈட்டிங் ஹேபிட்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் காரணத்தால் நம்ம ஹார்ட்டை கவனிக்காமல் விட்டுறோம். இதன் காரணமாக ஹார்ட்டும் பாதிக்கப்படுது. பொதுவாக நம்ம ஹைப்பர் டென்ஷன், உயர் ரத்த அழுத்தம் வரதாக இருக்கட்டும், ஹார்ட்டில் பிளாக், அதாவது இதயத்துக்கு ரத்தத்தை கொண்டு செல்லக்கூடிய ரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்படுது, அதை மாரடைப்புன்னு சொல்கிறோம், அல்லது வந்து கொரோனரி ஆர்டரி டிசீஸ் சொல்கிறோம். இதெல்லாம் வரதுக்கு காரணமாக மாறிடுது. இந்த லைஃப் ஸ்டைலில் ரொம்ப முக்கியமான ரோலை ப்ளே பண்ணக்கூடியது நம்முடைய உணவு பழக்கங்கள். இந்த பதிவில் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஹார்ட் ஹெல்த்தை பெட்டர் ஆக்கிறதுக்கான 5 அற்புதமான உணவுகளை நான் ஷேர் பண்ண போகிறேன். பதிவு எண்டு வரைக்கும் பாருங்கள். இதை பார்க்க முடிக்கும்போது இந்த உணவு பழக்கங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும், உங்களுடைய ஹார்ட்டை நீங்கள் வந்து டிசீஸ் இல்லாமல் ப்ரொடெக்ட் பண்ணிக்கவும் முடியும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளாடி போயிடலாமா? ஃபஸ்ட்டு உணவே என்னன்னா ஒரு நான்வெஜ் உணவு, ஃபிஷ். இதை வந்து ஃபேட்டி ஃபிஷஸ்ன்னு சொல்லுவோம். ஃபேட்டி ஃபிஷஸ்ன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா சால்மன் அப்படிங்கிற ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், மேக்ரலாக இருக்கட்டும், ட்ரவுட்டு, இந்த மாதிரியான ஃபிஷஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிஸ். இகன் ஃபேட்டுன்னு சொல்லும்போது நல்லது உடம்புக்கு, அண்ட் குட் ஃபேட் இருக்குது, பேட் ஃபேட் இருக்குது. இந்த இடத்துல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிஸ் நிறைந்த இந்த உணவு எடுக்கும்போது ஹார்ட் டிசீஸ் வரதுக்கான ரிஸ்க்கு குறையுது, பிளட் ப்ரெஷர் நார்மல் ஆகுது, அண்ட் ஓவராலாக நம்முடைய ஹார்ட்டுடைய ஹெல்த்துக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ ஃபேட்டி ஃபிஷஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணுது, ஓகேவா? ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிஸ். பெரிஸ்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா என்னென்ன பாருங்கள், ப்ளூபெரிஸ் இருக்குது, ராஸ்பெரி இருக்குது, ஸ்ட்ராபெரிஸ் இருக்குது, கூஸ்பெரிஸ் நெல்லிக்காய் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஆன்டி ஆக்சிடென்ட் சொன்னாச்சுனால நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி பெட்டராக இருக்கும். வைட்டமின்ஸ் மாதிரக்கூடிய ஃபைபருமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்முடைய பிளட் ப்ரெஷரை லோயர் பண்ணுறதுக்கும் ஓவரால் ஹெல்த்துக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ ரெண்டாவது உணவு என்னது? பெரிஸ். நிச்சயமாக உங்களை வந்து உங்களுடைய உணவில் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கான ப்ளூபெரிஸ், கூஸ்பெரிஸ், இந்த மாதிரி பெரிஸ் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். மூன்றாவது என்னென்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸ். ஓகே, நட்ஸ் அண்ட் சீட்ஸில் வந்து நமக்கு நிறைய இருக்குது. குறிப்பாக சொல்ல போயிட்டுனா ஆல்மண்ட்ஸாக இருக்கட்டும், வால்நட்டாக இருக்கட்டும், சியா சீட்ஸு, ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஹெல்த்தி நியூட்ரியன்ஸு கொண்டது. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி வந்து இதுலேயும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிஸ் இருக்குது, அண்ட் லைக் இந்த ஃபைபர் இருக்குது, ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வந்து நம்முடைய ஹார்ட்டுக்கு ஃப்ரெண்ட்லியான உணவு. ஸோ அதனால் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஸ்நாக் சாப்பிடணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான பெரிஸ் மாதிரியோ அல்லது நட்ஸ் அண்ட் சீட்ஸ் மாதிரி எடுக்கலாம். இதுவுமே நீங்கள் நிறைய எடுக்கணும்னு கொடுக்கக்கூடாதுங்க, போதுமான நமக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட்னா ஸ்நாக்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நான்காவது உணவு அப்படிங்கிறது லீஃபி கிரீன்ஸ், அதாவது வந்து கீரை வகைகளாக இருக்கட்டும், நம்ம வந்து காய்கறிகளாக இருக்கட்டும், குறிப்பாக ஸ்பினாச்சுன்னு சொல்லலாம், அந்த அதான் கீரைகள், கெயில் அப்படிங்கிற லீவ்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிச் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின்ஸும் மினரல்ஸும் ஆன்டி ஆக்சிடன்ட் நிறைந்திருக்கு. இந்த கீரைகளில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே நம்முடைய ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். குறிப்பாக அதில் வீக்கம், அதாவது இன்ஃப்ளமேஷன் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும், நம்மளுடைய ஆர்டரிஸ் இருக்கு இல்லையா, இதயத்துக்கு ரத்தத்தை கொண்டு சில குழாய்கள் இருக்கு இல்லையா, அல்லது குட் பிளட்டை, நல்ல ரத்தத்தை, ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து உடம்புல முள்ள ஃபுல்லாக கடத்தக்கூடிய அந்த இரத்த குழாய்கள் ஆர்ட்ரிஸ்னு சொல்லுவோம், இதனுடைய பெட்டர்மெண்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறத பார்க்குறோம். ஓகே, ஐந்தாவது உணவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு உணவுன்னே சொல்லலாமோ, மோஸ்ட்லி நிறைய பேர் இதை எடுக்கிறாங்க. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ அல்லது நைட் டின்னராகவோ எடுக்கிறாங்க. இது என்ன? ஓட்ஸ் அல்லது ஓட் மீல். இது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இது சப்ளிமெண்ட் ஃபார்ம்ஸ்லையும் நமக்கு கிடைக்குது. இது என்ன நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டில் இருக்கக்கூடிய ஓட் பீட்டா குளுக்கான் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 3 கிராம்ஸ் எடுக்கும்போது கொலஸ்ட்ரால், ட்ரைகிளிசரைட் லெவல்ஸ் இது எல்லாத்தையும் வந்து வெகுவாக குறைக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குன்னு நிறைய ஸ்டடிஸ் அதை நிரூபிச்சிருக்கு. இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இருக்கக்கூடிய ஓட் பீட்டா குளுக்கான் இருக்கக்கூடிய அந்த சாலியபிள் ஃபைபர்ஸ், இதுதான் உங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவல்ஸை குறைக்குது. அதனால் இது வந்து ஒரு ஹெல்த்தியான மீல் சாய்ஸாக, நான் சொன்னது மாதிரி டின்னராகவோ அல்லது ஒரு பிரேக்ஃபாஸ்டாகவோ சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான சாய்ஸாக மாறுது. ஸோ ஹார்ட் ஹெல்த்தை பற்றி நீங்கள் கவலைப்பட்டு வந்தீங்களா அப்படின்னா கவலைப்பட வேண்டியதில்லை. நான் இப்போ சொன்ன இந்த உணவுகளை ஃபாலோ பண்ணும்போது வெஜிடேரியன் சோர்ஸஸும் இருக்குது, நான் வெஜிடேரியன் சோர்ஸும் இருக்குது. உங்களுடைய சாய்ஸ் என்னங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. உங்களுடைய உணவில் இதை நீங்கள் இன்கார்பரேட் பண்ண போகிறீங்க. இப்படி பண்ணக்கூடிய பட்சத்தில் நம்மளுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும், குறிப்பாக இதயத்தினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இதயம் நல்லா இருக்கும்போது நம்ம வந்து என்டையர் ஹெல்த்து அல்ல ஓவரால் வெல்பீயிங்க்கு நல்லதுதான் இல்லையா? இந்த பதிவை நிச்சயமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ண தவறாதீங்க. மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோச் டாக்டர் செந்தில்குமார். விஷிங் யூ ஆல் எ கிரேட் சக்சஸ். ஜெய்ஹிந்த்.